வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். டிசம்பர் 30ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை. இன்று ஆருத்ரா தரிசனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 9:18 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சீத்த யோகம். நட்சத்திரம் இன்று மாலை 7:50 வரை திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூசம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை, குளிகை காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. கரணம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:30. சூலம் இன்று வடக்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்க முயற்சிக்கேற்ற பொருளாதார உயர்வு உண்டாகும். இளைய உடன்பிறப்புகளால ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய செயல்பாடுகளில் நீங்க ஆர்வத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் கலந்துப்பீங்க. உங்க முயற்சிகள் வெற்றியடையும். உங்க செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாவும் பொறுப்புணர்வோடையும் செயல்படுறதால மற்றவர்களின் பாராட்டுகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். புதிய தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும். எல்லா விஷயங்கள்லையும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அவகாசம் கிடைக்கும். இன்னைக்கு சில ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கும். பணியிடத்துல உங்க திறமை பாராட்டப்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்க வாழ்க்கை துணை மீது அதிக ஆர்வம் காட்டுவீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையின் நம்பிக்கைக்கு ஆளாவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வும் அன்பும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் அதிர்ஷ்டம் தரும் விதத்துல இருக்கும். பணவரவு அதிகரிக்க குடும்பத்தில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கிறதாலையும் மன நிறைவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகுந்த ஆற்றலோடையும் உற்சாகத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் செயல்படுவீங்க. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயர்வு பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உயர்வு உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காலதாமதம் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமையாக செயல்படுறது நல்லது. உங்கள் மாறுபட்ட சிந்தனையாலையும் புதிய யுக்திகளாலையும் இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் உங்கள் சிறப்பான செயல்பாடுகளால் வளர்ச்சி பெறுவீங்க. உத்தியோகத்தில் சாதகமான நிலை காணப்படும். இன்னைக்கு சிறிது பதற்றத்தோடு காணப்படுவீங்க. எதையும் நீங்கள் சகஜமாக எடுத்துக்கிட்டு அனுசரித்து நடந்துக்கிட்டால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. முடிஞ்சால் பெரியவர்கள்
மற்றவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. பணியிட சூழல் அவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்காது. சக பணியாளர்களோட வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. இதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பணிச்சுமையும் சற்று அதிகரித்து இருக்கும். இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படும். இதனால குடும்பத்துல வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமா பண இழப்புகளை சந்திப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துல பணத்தை கவனமா கையாள பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்க உணவில் கவனம் தேவைப்படும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி சாதிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பமான சூழ்நிலைகள் உண்டாகும். நிதானமோடு செயல்பட்டால் லாபம் உண்டாகும். எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் இருக்க பாருங்க. அவசர அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காதீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவைப்படும். எந்த விஷயத்திலையும் நேர்மறையான அணுகுமுறை தேவைப்படும். நீங்கள் இன்னைக்கு சற்று குழப்பத்தோடு காணப்படுவீங்க. நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் இன்னைக்கு தவறாக வாய்ப்பிருக்கு. அதனால எதுலையும் கவனம் தேவைப்படும். பணியிடத்தில் வளர்ச்சி சற்று குறைந்து காணப்படும். பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க அதிகமாக திட்டமிட வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணையோட சில சிக்கல்கள் காணப்படும். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா மட்டும்தான் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி வளர்ச்சி சற்று குறைந்து காணப்படும். உங்ககிட்ட இருக்கும் பணம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளையும் கட்டுப்படுத்த பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பிருக்கு. அதனால எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய தினம் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விழிப்புணர்வு தேவைப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும்
விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. சபை தொடர்பான பணிகளில் இருக்கவங்க பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். வெளி உலக அனுபவங்களால மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருக்கவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற அதிகம் செலவு செய்ய நேரிடும். அதனால உங்கள் கையிருப்பு கரையும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்துப்பாங்க. இது உங்களுக்கு ஆறுதலை உண்டாக்கும். இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும். அலுவலக பணிகளில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். இருந்தாலும் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படும். உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க முயற்சி செய்யுங்க. எதுலையும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். சில நேரங்களில் உங்கள் பணிகளில் தவறுகளும் நேர வாய்ப்பிற்கு. சற்று கவனமாக செயல்படுறது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லிணக்கத்தை பராமரிக்க கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. பணத்தை சற்று கவனமாக கையாள பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாயாரின் உடல்நிலை பிரச்சனை ஒன்றிற்காக பணம் செலவு செய்ய நேரிடும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் மந்தமான போக்கு காணப்படும். தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்க்கிறதும் படிப்பில் சற்று ஆர்வம் செலுத்துறதும் நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் தொடர்பான உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. தொடங்கும் காரியங்களில் வெற்றி பெற முடியும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறிய அளவில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் பெருசாக இருக்காது. பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளர்களோட சிறு சச்சரவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. இன்னைக்கு திருப்தியான பலனை பெற நீங்கள் சற்று அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். எந்த விஷயத்திலையும் தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு உங்கள் செயல்பாடுகளில் நன்மை தீமை இரண்டும் கலந்து நடக்கும். எதையும் ஏற்றுக்க முயற்சி செய்யுங்க.
இன்றைய தினத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்கிட்டு அவரின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் பண இழப்புகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால பணத்தை சற்று கவனமாக கையாள பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் சற்று பதற்றத்தோடு காணப்படுவீங்க. சிலருக்கு தோல் பட்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறதும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு குறைந்து காணப்படும். தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்க்கிறதாலையும் படிப்பில் கவனம் செலுத்துறதாலையும் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகள் அணியது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் பணிபுரியும் இடத்துல உங்க திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்க சுற்று வட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த கால தாமதங்கள் நீங்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு லாபம் உண்டாகும். உற்சாகமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். சகோதரர்கள் வகையில் அலைச்சலோட ஆதாயமும் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. பிற்பகலுக்கு மேலே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணை அனுசரணையாக நடந்துப்பாங்க. அலுவலகத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு உங்கள் பணிகளை செய்வீங்க. வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். எந்த விஷயத்திலையும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் செய்யும் பணிகளில் வளர்ச்சி காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். கடமை உணர்ச்சி மற்றும் சேவை மனப்பான்மையோடு பணியாற்றுவீங்க. உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு விழா குறித்து உங்கள் வாழ்க்கை துணையோடு இணைந்து திட்டமிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு பணம் காணப்படும். இன்னைக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்ககிட்ட காணப்படும் நம்பிக்கை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும். மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு தொடங்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அங்கீகாரம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மதிப்பு மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் நீங்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம்.
சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதமிருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த செயல்பாடுகளை செய்து முடிப்பீங்க. நிர்வாகம் சார்ந்த பணிகளில் மாற்றங்களை செய்யும் சமயத்தில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்வது நல்லது. கடன் சார்ந்த விவகாரங்களில் சற்று பொறுமையோடு செயல்படுறது நல்லது. இன்னைக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றத்துக்கான செயல்பாடுகளை வகுப்பீங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியோட நீங்க காணப்படுவீங்க. உங்க செயல்பாடுகளிலும் எண்ணத்திலும் உங்க மகிழ்ச்சி வெளிப்படும். தியானம் மேற்கொள்வதால் உங்க மனநிலை சிறப்பாயிருக்கும். பணியிடத்துல புதிய வேலை வாய்ப்புக்கான சாத்தியம் இருக்கு. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணி செய்வதற்கான சாதகமான நிலை காணப்படும். உங்க பணிகளை எளிமையாவும் சுலபமாகவும் செய்து முடிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட நேர்மையா உங்க உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண வளர்ச்சி அதிகமாக காணப்படும். சேமிப்பு திட்டங்களில் சேர்றதால நீங்கள் உங்கள் பண தேவைகளை மேம்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளநீல நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளநீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதமிருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். கூட்டு தொழிலில் இருக்கவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் சந்தேக உணர்வுகளை தவிர்க்கிறதால நெருக்கமானவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்க பொறுமையோடு செயல்படுறது நல்லது. இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியும். இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும். வீண் செலவு சிலருக்கு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் பண வரவு இருக்கும். பயணங்களால் அலைச்சலும் அதிருப்தியும் உண்டாக வாய்ப்பிருக்கு. பெண்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். திருமண பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு கைகூடும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைக்க முயற்சி செய்வீங்க. சில நேரங்களில் உங்கள் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்துவீங்க. இதை தவிர்க்கிறதால உங்கள் பணிகளில் வெற்றி பெற முடியும். எந்த விஷயத்திலையும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படும். பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இதுக்கு உங்கள் கவனக்குறைவு தான் காரணமாயிருக்கும். இதை நீங்கள் தவிர்க்கிறதாலையும் திறமையான முறையில் ஒழுங்கமைத்து பணியாற்றுவதாலும் உங்கள் பணிகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பை பகிர்ந்துக்க முயற்சி செய்யுங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு சிறப்பாயிருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த பொறுப்புகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கிறதால செலவுகளும் அதிகரித்து காணப்படும். தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு வலி மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதும்
உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு படிக்கிறதாலையும் தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துறதாலையும் நிச்சயமா உங்க படிப்பில் வெற்றி பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு பல புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சந்தன வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாக்குவாதங்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம், சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் மனதுக்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் தொடர்பான எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களால் வெளியூர் பயணங்கள் மற்றும் கேளிக்கைகளில் கலந்துக்கிட்டு மனம் மகிழ்வீங்க. எதிலையும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டியது அவசியம். உறவினர்களோட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளால் உங்கள் கையிருப்பு கரையும். வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. வியாபாரத்தில் சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. விற்பனை சற்று சுமாராக தான் இருக்கும். உங்கள் மனதை இன்னைக்கு தியானம் மேற்கொள்வதால் ஓய்வாக வச்சுக்க முடியும். நீங்கள் எதையோ இழந்தது மாதிரி உணர்வீங்க. எந்த விஷயங்களையும் லேசாக எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. இதனால் உங்கள் பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கிறதால உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் ஈகோ உணர்வை வெளிப்படுத்தாதீங்க. நட்போட பழகிறதால கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகளை எதிர்கொள்ள நேரலாம். சேமிப்புக்காக சிறிய அளவு பணத்தை ஒதுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். அதனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் அதிக நீர் குடிக்கிறதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான போக்கு காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் பாடங்கள் படிக்கிறதுல அதிக ஆர்வம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம், சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங்
5-4 ஸ்டார். இன்றைய தினம் பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கோப்புகளில் கவனம் தேவைப்படும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும். உங்க வாழ்க்கை துணை உங்க முயற்சிகளுக்கு பக்க பலமா இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும். லாபமும் கூடுதலாவே கிடைக்கும். சுய தொழில் சேர்வங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மிகுந்த ஆற்றலோட காணப்படுவீங்க. வெற்றி பெறணுங்கிற மன உறுதி உங்ககிட்ட இருக்கிறதால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கும். சுய திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனத்தால உங்க தேவைகளை நிறைவேற்றுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயத்திலையும் வெற்றி பெற இடைவிடாத கடினமான உழைப்பு தேவைப்படும். உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில பண வரவு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க மிகுந்த ஆற்றலோட செயல்படுவீங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கி எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பா வெற்றி பெறுவீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சாதிக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் புத்திரர்களால மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மனை சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் கிடைக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நாளா இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். சகோதர வகையில எதிர்பாராத ஆதாயம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தந்தை வழி உறவினர்களால அனுகூலமான சூழல் உண்டாகும். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில் மகிழ்ச்சியோட செலவுகளும் ஏற்படும். மற்றவர்களோட வீண் விவாதம் செய்யறத தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு பிள்ளைகளால செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அலுவலக பணியின் காரணமா அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியோட காணப்படுவீங்க. உங்க நலனை மேம்படுத்த பயனுள்ள முடிவுகளுக்கான திட்டங்களை மேற்கொள்வீங்க. எந்த செயலா இருந்தாலும் அதை எளிதில் செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. பணியிடத்துல சக பணியாளர்கள் உங்களை பின்பற்ற முடியாத அளவுக்கு சிறப்பா பணியாற்றுவீங்க. உங்களின் இந்த தனிப்பட்ட அணுகுமுறை காரணமா மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பா நடந்துப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். கணவன் மனைவி இருவரும் ஆலய வழிபாடு செய்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்றைய தினம் உகந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சகஜமாகவும் துடிப்போடையும் நீங்கள் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த சிறந்த பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகள் அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதமிருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். திட்டமிட்ட முயற்சிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகம் அமையும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வீடு கட்டுவது மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பெரியவர்கள்கிட்ட அனுசரித்து செல்வதால் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு. இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையோடு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் விருந்து மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளில் கலந்துக்கிட்டு இன்றைய நாளை பயனுள்ளதாக மாற்றுவீங்க. உங்கள் பணிகளில் சில பதற்றம் காணப்படும். பணியிடத்தில் காணப்படும் சூழ்நிலையை அனுசரித்து செயல்படுறது நல்லது. அதற்கேற்ற மாதிரி பணிகளை திட்டமிட்டு செயல்பட பாருங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சற்று உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கிறதால பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் பணத்தை சற்று கவனமாக பார்த்துக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வயிற்று வலிக்கான சாத்தியம் இருக்கிறதால தகுந்த சிகிச்சை மேற்கொள்வதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகள் அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று திருவாதிரை விரதம். சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண்பதும் விரதமிருந்து சிவ வழிபாடு செய்வதும் சிறப்பு. இதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்சா ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், நன்மையும் சுபிட்சமும் உண்டாகும்.